சர்வதேச சுற்றுச்சூழல் போராளியும் சமூக செயல்பாட்டாளருமான அருள்தாஸ் அவர்களை மெரினா புரட்சி படம் பற்றி பேச அன்போடு அழைக்கிறோம். நான் பெரிதும் மதிக்கக்கூடிய என் நல்லக்கண்ணு, தொல் திருமாவளவன் உள்ளிட்ட ஏனைய அத்தனை தோழர்களுக்கும் மாலை வணக்கம். அருளுக்கும் இந்த மெரினா புரட்சிக்கும் எம்எஸ் ராஜுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி என் கூட பயணிக்கக்கூடிய நிறைய தோழர்களுக்கு ஒரு பெரித்த சந்தேகம் இருக்கும். எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நிறைய தோழர்கள் நேற்றிலிருந்து என்னுடைய பேரை அந்த இதில் இன்விடேஷனில் இருக்குது, இதில் நீங்கள் கலந்துக்கிற கூடாது அப்படி பல விஷயங்கள் வந்து வந்தது. என்னை பொறுத்த மட்டும் இந்த மெரினா புரட்சிக்கு 18 இளைஞர்கள் மட்டும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதற்கு பின்னால் எத்தனையோ லட்ச இளைஞர்களும் ப்ளஸ் அதில் வந்து நிறைய இன்னைக்கு வரைக்கும் சிறைக்கு சென்று வழக்குகளை சந்தித்து அதனால் தன்னுடைய வேலை வாய்ப்பை இழந்த தோழர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த போராட்டத்தில் ஃபுல்லாக இருந்த காவல்துறை ஒடுக்குமுறைக்கு ஆளாகப்பட்ட ஒருவரில் நானும் ஒருவரும் கூட. அதில் வந்து கிரேஸ்பானுக்கு முன்னால் ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து காவல்துறை மிதித்தது, அதுக்கப்புறம் பின்னால் வந்து அதன் பின்னால் நிறைய பேருடைய கை மண்டை இதெல்லாம் உடஞ்சது, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இந்த படத்தில் வந்து நான் சொல்லக்கூடிய நிறைகள் அப்படின்னு பார்த்தா, அதாவது வந்து மெரினா அதாவது ஜல்லிக்கட்டு போராட்ட தடையை மட்டும் இவர் வந்து சுட்டி காட்டலை. மோடி அரசால் பண அதை டிமானிசேஷன் அந்த பிரச்சனை உட்பட இதில் உள்ள இந்த பீட்டாவின் பின்னதனுடைய சர்வதேச அதாவது வந்து உள்ளூர் அப்புறம் வந்து இந்திய அளவில் உள்ள பல அதாவது சர்வதேச அரசியல் பின்னணியில் இந்த படத்தில் வந்து ரொம்ப தெளிவாக தத்ரூபமாக வந்து காமிச்சிருக்கிறாரு. அதையும் தாண்டி இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி தான் இதை வந்து சொல்ல முடியும். டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி இதை வந்து எடுத்திருக்கிறாரு. அதாவது ரெண்டு தடவை இது வந்து சென்சார் போய் அதில் நிறைய காட்சிகளை நீக்கி இதில் வந்து ரத்த காட்சிகள்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் நீங்கள் நீக்குங்க, அதுக்கப்புறம் இது கலவரம் வர்றது மாதிரி இருக்குது, பிரச்சனை வர்றது மாதிரி இருக்குது, இப்படி பல சிக்கல்களில் வந்து இவர் வந்து ஈடுபட்டிருக்கு, அதாவது வந்து அரசாங்கம் இவரை வந்து உட்படுத்தியிருக்கு. அதையும் தாண்டி இந்த 2 வருஷத்தில் இவர் பட்ட இந்த படைப்புக்காக இவர் பட்ட கஷ்டங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள், ஒரு பெண் தயாரிப்பாளராக இருந்து அதன் பின்னால் வந்து அவங்க பட்ட கஷ்டம் சிக்கல் இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் வந்து அந்த படத்தில் வந்து அவர் வந்து சந்திச்சிருக்கிறாரு. குறிப்பாக வந்து அதில் வந்து நிறைய விஷயங்கள் விடுபட்டிருக்குதுங்கிறத என்னால் வந்து சொல்ல முடியும். குறிப்பாக வந்து ஏற்கனவே எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் சொன்னாங்க, அதாவது இப்போ கை உடைஞ்சவங்க கால் உடைஞ்சவங்க அவங்களெல்லாம் இந்த இந்த இன்டர்வியூவில் இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமில் வந்து கொண்டு வரணும். அதையும் தாண்டி இந்த 18 இளைஞர்கள் வந்து துவங்கியிருக்கலாம், ஆனால் அந்த முடிக்கும் பொழுது அந்த போலீஸினுடைய லத்திக்கு வந்து பலியான ஆட்கள் வந்து எத்தனையோ இளைஞர்கள் வந்து இன்னும் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க, வழக்குகளுக்கு போயிட்டுருக்காங்க, நீதிமன்றம் போயிட்டுருக்காங்க, சந்திச்சிருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் நபர்களை வந்து அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமில் கொண்டு வந்திருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது நான் வந்து பார்க்கும் பொழுது அந்த மெரினா கடற்கரையில் வந்து ஒதுங்கி நின்ற பொழுது அந்த போலீஸ் வந்து அடித்து துரத்தி கொண்டு போய் கடற்கரையில் கடலில் வந்து நிற்கும் போது நிறைய இளைஞர்கள் வந்து அந்த கடலில் விழுந்து மிஸ் ஆனாங்க. அந்த மிஸ் ஆன இளைஞர்கள் யார் என்ன ஏதுங்கிற விஷயம் அப்படியே மூடி மறைக்கப்பட்டு அந்த விஷயத்தை இதில் வந்து கொண்டு வந்திருக்கணும். நிச்சயமாக வந்து இந்த படத்தில் வந்து கொண்டு போகணும். ஏன்னா நான் இருந்த கூட்டத்திலேயே பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து அந்த கடற்கரைக்கு அடிக்கும் பொழுது போலீஸ் அடி தாங்க முடியாமல் நிறைய பேர் கடலில் விழுந்தாங்க. முடிந்த வரைக்கும் நாங்கள் வந்து முடிந்த வரைக்கும் சில இளைஞர்களை மீட்க முடிஞ்சது, ஆனால் காணாமல் போன இளைஞர்கள் எத்தனையோ பேர். பைக்கெல்லாம் ஒருத்தர் வந்து நிப்பாட்டிட்டு அந்த நொச்சி குப்பம் பக்கத்தில் நிப்பாட்டிட்டு பைக்கே எடுக்கவே அவர் இன்னும் வரல. அப்போ ஒரு மீனவ அம்மா வந்து வந்து சொன்னாங்க, இன்னும் பைக்கை கூட எடுக்கல தம்பி, யார் என்ன ஏதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி. அந்த விஷயங்கள் வந்து நிச்சயமாக அந்த ஃபிலிமில் வந்து கொண்டு வரணும் ஆக்சுவலாக. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வந்து இந்த படத்தை பொறுத்த மட்டும் நிறைய புலனாய்வு பண்ணி இந்த படத்தை வந்து இருக்கக்கூடிய அந்த
ஹீரோயிங், அதாவது ஹீரோயின் சொல்ல முடியாது, அவங்களும் இன்னொரு பையனும் வந்து முழுக்க முழுக்க கிராமங்கள் இதெல்லாம் பயணித்து அதை நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணி எடுத்து வந்து அதை அவர்கிட்ட வந்து சொல்ல முடிஞ்ச விஷயங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இதில் வந்து சொல்லப்பட்டிருக்குது. இந்த படத்தில் வந்து இந்த 18 இளைஞர்களோட மட்டும் சுருக்கிறதுக்கு நான் வந்து விரும்பலை. ஏன்னா இதன் பின்னணியில் உள்ள ஒட்டுமொத்த இளைஞர்களும் பெண்களும் அவங்களாம் வந்து இதில் வந்து நிச்சயமாக வந்து கொண்டு வரப்படணுங்கிறது என்னுடைய முக்கியமான விமர்சனமாக பார்க்குறேன். அதையும் தாண்டி இதில் வந்து லாரன்ஸ், ஹிப்ஹாப் தமிழா வந்து ஆதி, அதுக்கப்புறம் வந்து இன்னும் கோயம்புத்தூரில் வந்து அவர் பேர் எனக்கு தெரியல, அவர்லாம் வந்து அவங்க என்ன தவறு செஞ்சாங்க, அரசாங்கத்து கூட எப்படி வந்து ஒத்துப்போனாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து யார் யார் தப்பு பண்ணாங்க, யார் யார் சரியாக நின்றாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து இதில் வந்து நேர்த்தியாக வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. என்னை பொறுத்தவரையும் இந்த டாக்குமெண்ட்ரி படம் வந்து நிச்சயமாக வந்து இப்போவே பெரிய விளம்பரம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக மெரினா புரட்சி படம் வந்து இப்போ மிகப்பெரிய இந்த விமர்சனங்கள் சர்ச்சை இதெல்லாம் இதுலேயே ஒரு பெரிய நல்ல ஒரு ரீச் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இன்னும் வந்து நிச்சயமாக வந்து இந்த படம் திரையிடப்படும் போது தமிழ்நாடு அரசாங்கம் சரி மத்திய அரசாங்கம் சரி நிச்சயமாக தடை செய்யப்படும். அதுலேருந்து நான் என்னுடைய பார்வையில் நான் பார்த்த வரைக்கும், ஏன்னா நீங்கள் அரசாங்கத்தை கடுமையாக வந்து அதில் வந்து ரெண்டு அரசுகளையும் மத்தியில் உள்ள பாசிச அரசையும் தமிழ்நாட்டில் உள்ள அடிமை அரசையும் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதனால் நிச்சயமாக இந்த படம் தடை செய்யப்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த குழுக்கும் நான் வந்து வைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இன்னும் இந்த இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பின்போ அல்லது அடுத்த நீங்கள் ஏதாவது திரையிடும் பொழுதோ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே தோழர் சொன்னது மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அதில் சேர்த்துனீங்கன்னா இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. நம்ம பெருசாக நம்ம மாறுதட்டி சொல்லிக்கிறோம், ஜல்லிக்கட்டுக்காண்டி இவ்வளவு இளைஞர்கள் திரண்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி. தமிழர்கள் எத்தனை பேரும் ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்காக திரண்ட இந்த இளைஞர்கள் தமிழ்நாட்டில் ஜாதிய வெறியால் ஆணவ கொலைகளால் தினதோறும் ஒரு ஒரு தம்பதியினர் செத்துட்டு இருக்காங்க. ஏன் அதுக்காண்டி ஒரு மிகப்பெரிய லட்சக்கணக்கான இளைஞர்கள் தரலை? இன்னைக்கு மத வெறியால் தமிழ்நாடு மட்டும் இந்தியா முழுவதும் பல்வேறு சம்பவங்கள், இஸ்லாமிய தோழர்கள் அவங்களெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து அடிச்சுட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பையனாக ஸ்ரீராம் சொல்ல சொல்லி அடிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம எப்படி பார்த்துட்ருக்கோம்? ஸோ ஜல்லிக்கட்டுக்கு எப்படி ஒரு மெரினா புரட்சி எழுந்ததோ அதே மாதிரி ஜாதி வெறிக்கு எதிராக, ஆணவ கொலைகளுக்கு எதிராக, மத வெறிக்கு எதிராக ஒரு புரட்சி நடக்கிறது தான் உண்மையால் என்னுடைய பார்வையில் ஒரு நல்ல புரட்சியாக நான் பார்க்குறேன். இந்த போராட்ட பிரச்சனைகளை மெரினா புரட்சி இந்த படம் வெளியே வர்றதுக்கு நீங்கள் எவ்வளோ சிக்கலை சந்திச்சிருப்பீங்களோ அதோட இந்த நிகழ்வு நடக்கிற வரைக்கும் நீங்கள் மிகப்பெரிய சிக்கலை சந்திச்சுட்டு இருக்கீங்க. உண்மையிலே இந்த பெண் புரட்சி பெண் சொல்லுங்க, நீங்கள் விமர்சனத்தை அப்படி மாதிரி சொல்லுங்க. அப்படி ஒரு சிக்கல் வந்து நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. அதாவது என்றைக்குமே விமர்சனம் வரக்கூடியது ரொம்ப நல்ல விஷயந்தான். விமர்சனத்தை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் ரொம்ப நல்ல விஷயந்தான். தொடர்ச்சியாக இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும். இந்த மெரினா புரட்சி போராட்டம் வந்து இன்னும் மென்மேலும் வெற்றியடைய இந்த போராட்ட குழுவினருக்கு, குறிப்பாக இந்த இயக்குநர்கள் உட்பட பல்வேறு தயாரிப்பாளர்கள் உட்பட அனைவருக்கும், வந்திருந்த தோழர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.